فعليك أن لا تقتنع باليسير من العلم، وإنما عليك أن تطلبه إلى أن تلقى الله سبحانه وتعالى، لأنه طريق الجنة. من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا إلى الجنة. وإياك أن تتخذه المفاخرة والمبارزة والرياء والسمعة والظهور وحب الظهور وما إلى ذلك، فإن ذلك يفسد عليك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. إني مكاء الله إن الذي أرجله الله تعالى سطية ماركة مانا إسلامية ماركة تيتر عند ماركة تبتري أريد أقول ذلك هذا نام اللام இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே சிறுக்கை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சிறிய நூலை உங்களிடம் நான் வாசித்து காட்டி அதனுடைய சில விளக்கங்களையும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அது என்ன நூல்னு சொன்னா அல் கவாயிதுல் அர்பா, நான்கு விதிகள். சிறுக்கை அறிந்து கொள்வதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து தொகுக்கப்பட்ட, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரங்களை எடுக்கப்பட்ட சிறிய ஒரு நூல். அந்த நூலுக்கு பேர் தான் அல் கவாயிதுல் அர்பா. இந்த நூலை இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தொகுத்திருக்கிறாங்க. அந்த நூலை இப்ப நாம பார்ப்போம். ஷேக் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அஸ்அல்லாஹு அல்-கரீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யதவல்லாக ஃபித் துன்யா வல் ஆகிரா. பொதுவாகவே முன் சென்ற நல்லோர்கள் எழுதிய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நூல்ல அவங்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹை புகழ்ந்தவர்களாக துவா செய்தவர்களாக என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த நூலை ஆரம்பத்தில் ஷேக் அவங்க எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்கன்னா, மகத்தான அர்ஷின் ரப்பாகிய கண்ணியமிக்க அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அந்த அல்லாஹ் உலகிலும் மறுமையிலும் உங்களை பாதுகாக்கட்டும், உங்களுடைய பாதுகாரனாக இருக்கட்டும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அப்ப இந்த நூலை வாசிக்கும் போது, இந்த நூலை உங்களுடைய மாணவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவர்களுக்காக இந்த பிரார்த்தனையை செய்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, வஐய ஜஅலக முபாரகன் ஐனமா குந்த வஐய ஜஅலக மிம்மன் இதா உத்திய ஷக்கர வதுத்துலிய ஸபர வஇதா அஸ்னப ஸ்தஃபர ஃபின்னஹா உலாயி ஸலாஸ் உன்வானு ஸஆதா. சொல்றாங்க, நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் உங்களை பரக்கத்துடையவனாக, உங்கள் மீது அபிவிருத்தியுடையவனாக அல்லாஹ் உங்களை ஆக்கட்டும், உங்கள் மீது அந்த பரக்கத்தை ஆக்கி அருளட்டும். மேலும் உங்களை அல்லாஹ் எப்படி ஆக்க வேண்டும் என்று சொன்னால், வழங்கப்பட்டால், ஏதேனும் வழங்கப்பட்டால் நன்றி செலுத்தக்கூடியவங்களாகும், சோதிக்கப்பட்டால் சபர் செய்யக்கூடியவங்களாகும், பாவம் செய்துவிட்டால் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் ஆக்கட்டும். மூணு விஷயம், எதையாவது கொடுத்தா நன்றி செலுத்துறது, ஏதேனும் சோதனை ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்வது, மேலும் ஏதேனும் பாவம் விளைத்து விட்டால் அதற்கு பாவ மன்னிப்பை இஸ்திஃபார் செய்வது, பாவ மன்னிப்பை தேடுவது. இந்த மூன்று விஷயங்களை பற்றி சொல்றாங்க. இந்த மூன்றுமே வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, நர்பாக்கியமுடைய வாழ்க்கைக்கான அடையாளமாக இருக்கின்றது. இந்த மூன்று விஷயம், இந்த மூணு விஷயம், கொடுப்பதற்கு நன்றி செலுத்துவது, மேலும் நமக்கு ஏதேனும் துன்பங்கள் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்றது, மூணாவது பாவம் இழைத்தால் இஸ்திஃபார் செய்வது. இந்த மூணுமே நர்பாக்கியமுடைய வாழ்க்கைக்கான அடையாளமாக இருக்கிறது, சான்றாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க. அந்த நூல்ல என்ன சொல்றாங்கன்னா, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அர்ஷதகல்லாஹு லிதாஅதிஹி, அல்லாஹ் அவனுக்கு கீழ்படிவதற்கான அந்த நன்பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கட்டும்.
أن الحنيفية ملة إبراهيم நிச்சயமாக ஹனீஃபியத் என்பது இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையாகும் சொல்றாங்க. ஹனீஃபியத் என்று சொன்னால் என்ன? சிறுக்கை விட்டு விலகி தௌஹீத் கொள்கையில உறுதியாக நிற்பது, இது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையாகும் என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க. அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இதெல்லாம் முன்னுரை மாதிரி, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அந்த நான்கு விதிகள் வரும்போது ஒவ்வொன்றையும் விளக்கி நம்ம சொல்லுவோம். சொல்றாங்க அல்லாஹ் ஒருவனை மட்டுமே, அந்த அபுதுல்லாஹ வஹ்தஹு முக்லிஸல்லஹு தீன், அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். எப்படி அவனை வணங்கணும்? மார்க்கத்தில் எந்த விதமான கலப்புமின்றி, இஹ்லாசான முறையில ஷிர்க் எதுவும் இல்லாம தௌஹீதோடு நீங்கள் அவனை வணங்க வேண்டும். كما قال الله تعالى உயர்ந்தனாகி அல்லாஹ் கூறியதின்படி. எப்படி? 51வது அத்தியாயத்துல 56வது வசனத்தை சொல்றாங்க அல்லாஹ் தஆலா, وما خلقت الجن والانس الا ليعبدون, ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி தவிர நான் படைக்கல என்ற வசனத்தை இங்க இடம்பெற செய்றாங்க. இதுதான் ஹனீஃபியத், இதுதான் மார்க்கத்தை கலப்பற்ற முறையில அல்லாஹை வணங்குறது. எப்படி? எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறானோ அந்த நோக்கத்தின்படி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கணும். அடுத்து சொல்றாங்க, ஃபஇதா அரஃப்த அன்னல்லாஹ கலக்க லிஇபாதத்திஹி ஃபஅலம் அன்னல் இபாதத லா துஸம்மா இபாதத்தன் இல்லா மா தௌஹீத் கமா அன்னஸ் ஸலாத லா துஸம்மா ஸலாத்தன் இல்லா மா தஹாரா. சொல்றாங்க, எப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ, எப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ, எதை? அல்லாஹ் உங்களை அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் இதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை அவனை வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் இதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்னவென்று, இபாதத் என்பது, இபாதத் என்ற பெயர் அதற்கு எப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த இபாதத்தானது தௌஹீதுடன் சேர்ந்து இருந்தாலே அன்றி அதற்கு இபாதத் என்று பெயர் சொல்லப்படாது. இபாதத் என்பது எப்ப இபாதத் ஆகும்? தௌஹீத் இருந்தாதான். தௌஹீத் இல்லைன்னு சொன்ன அது இபாதத்தாக ஆகாது. எவ்வாறு? தொழுகை என்பது தஹாரத் இருந்தாதான் தொழுகை என்ற பெயர் தரப்படும். எப்ப தஹாரத் இல்லையோ, வது இல்லையோ, அப்போது அந்த தொழுகைக்கு தொழுகை என்று பெயர் சொல்லப்படாது, அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒது இல்லாத தொழுகை தொழுகை ஆகாது. அது போன்று தௌஹீத் இல்லாத இபாதத்து இபாதத்து ஆகாது. அப்ப என்ன சொல்ல வராங்க? இபாதத் என்று சொன்னால் எது இபாதத்து தெரியுமா? இபாதத் என்றாலே அது முற்றிலுமாக தௌஹீதோடு அல்லாஹை மட்டுமே வணங்கியவர்களாக அவங்க இருக்கணும். அப்பதான் அதுக்கு பேரு இபாதத். எப்போ ஒருத்தவங்க அல்லாஹையும் வணங்குறாங்க, அல்லாஹ் அல்லாத மற்ற தெய்வங்கள் நல்லடியார்கள் இணையாளர்களையும் வணங்குறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன ஆக மாட்டாங்க? அல்லாஹை வணங்கியவங்களா ஆக மாட்டாங்க. ஏன்? எப்ப வணக்கம் வணக்கமா இருக்கும், எப்ப இபாதத் இபாதத்தா இருக்கும்? தௌஹீத் இருந்தாத்தான். எப்ப ஒரு இபாதத்துல தௌஹீத் இல்லைன்னு ஆயிடுமோ, சிறுக்கு வந்துடுமோ, அப்பவுமே அந்த இபாதத் இபாதத் என்று சொல்லப்படாது. அவங்க அல்லாஹ்வை வணங்கியவர்களாக ஆக முடியாது. இதை விளங்குறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நாம சூரத்துல் காஃபிரூன் ஓதுறோம், குல் யா அய்யுல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது. இந்த மூணாவது வசனத்துல அர்த்தம் என்ன? வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நபியே நீங்க சொல்லுங்க, எந்த அல்லாவை நான் வணங்குகின்றேனோ அந்த அல்லாவை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் இல்லை. ரசூலுல்லா மக்கத்து காஃபிர்களை பார்த்து சொல்றாங்க, எந்த அல்லாவை நான் வணங்குகின்றேனோ அந்த அல்லாவை நீங்கள் வணங்கக்கூடியவர் இல்லை. எந்த அல்லாவை அல்லாஹ் சொல்றான், எந்த அல்லாவை நான் வணங்குகின்றேனோ அந்த அல்லாவை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள்
இல்ல. அப்படி என்ன அர்த்தம்? மக்கத்து காபிர்கள் அல்லாவை விட்டு விட்டு வேறொரு அல்லாவை வணங்கினாங்களா? இல்ல, அல்லாவைத்தான் மக்கத்து காபிர்கள் வணங்கினாங்க. ஆனால் அவர்களுடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்கவே இல்லை. ஏன்? அத வணக்கமாகவே அல்லாஹ் கருதல. ஏன்? அல்லாவை வணங்குவதில் அந்த மக்கத்து காபிர்கள் என்ன செய்தாங்க? இணைப்பு செய்தாங்க. அப்ப எப்ப ஒரு வணக்கத்தில் ஒரு இபாதத்தில் தௌஹீத் இல்லைன்னு ஆயிடுமோ, ஷிர்க் வந்துடுமோ, அது என்னவா இருக்காது? இபாதத்தாக இருக்காது. எப்படி ஒரு தொழுகை தஹாரத் இருந்தாதான் ஏற்கப்படும், ஒது இருந்தாதான் ஏற்கப்படும். ஒது இல்லைன்னா, தஹாரத் இல்லைன்னா அதுக்கு பேர் தொழுகை இல்ல. அது மாதிரிதான் தௌஹீத் இல்லாத இபாதத் இபாதத்தாக ஆகாது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றாங்க. சொல்றாங்க, எப்படி இபாதத்தில் ஷிர்க் நுழைந்து விட்டால் அதனை கெடுத்து விடுமோ, அதனை வீணாக்கி விடுமோ, அது மாதிரி எப்படி தஹாரத்தில் இருக்கும் போது ஒருவர் அவருக்கு ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏற்பட்டால் எப்படி ஒது இல்லைன்னு ஆயிடுமோ, தஹாரத் இல்லைன்னு ஆயிடுமோ, அது மாதிரி இபாதத்தில் ஷிர்க் கலந்தால் அது அந்த இபாதத்தை கெடுத்துவிடும், இபாதத்தில் இல்லைன்னு ஒரு நிலை ஏற்படும். எப்படி தஹாரத்தோடு இருப்பவருக்கு ஒதுவை முறிக்கக்கூடிய காரியம் வந்தால் அங்க என்ன ஆயிடும்? தஹாரத் இல்லைன்னு ஆயிடுமோ, அது போன்று ஒரு மனிதருடைய இபாதத்தில் ஷிர்க் நுழைந்து விட்டால் என்ன ஆயிடும்? அந்த இபாதத் வீணாகிவிடும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றாங்க. நீங்கள் எப்போது அறிந்து கொண்டீர்களோ, ஒரு இபாதத்தில் ஷிர்க் கலந்து விட்டால் அந்த இபாதத்தை என்ன செய்யணும்? வீணாக்கிவிடும். எப்ப ஒரு இபாதத்துல ஷிர்க் கலந்துடுமோ அது அந்த இபாதத்தை என்னாக்கிடும்? வீணாக்கிடும். வஅஹ்பதல் அமல, மேலும் ஒரு இபாதத்துல ஷிர்க் வந்து கலந்தா அது அந்த அமலையே என்னாகிடும்? வீணாக்கிவிடும். அந்த காரியத்தை செய்யக்கூடிய மனிதன் நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவனாக ஆகிடும். எப்போ ஒரு இபாதத்துல ஷிர்க் வந்துடுமோ அது அந்த இபாதத்தை வீணாக்கிடும். அதை செய்யறவனை நிரந்தர நரகத்துல கொண்டு போய் நுழைவித்துவிடும், தள்ளிவிடும். அரஃப்த அன் அஹம்ம மா அலைக மாரிஃபத்து தாலிக் லஅல்லாஹ் அன் யுஹல்லிஸக மின் ஹாதி ஷபகத்தி وهي الشرك بالله الذي قال الله تعالى فيه ان الله لا يغفر ان يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மீது மிக மிக முக்கியமான வம்சம் எது தெரியுமா? இதனை அறிவது. எதனை? இந்த ஷிர்கை குறித்து. ஏன்னு சொன்ன, எப்போது அல்லாஹ் தஆலா நீங்கள் இந்த வலையிலிருந்து வெற்றி பெறுவீர்களோ, இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை இந்த ஷிர்க் என்ற மாய வலையில சிக்காம உங்களை காப்பாற்றலாம். எனவே அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் ஷிர்க் என்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 116வது வசனத்துல. அப்போ இந்த முன்னுரையில ஷிர்க பத்தி அவங்க சொல்றாங்க, ஷிர்க்கு எவ்வளவு விபரீதமான பாவம் சொன்னா அதை செய்தா ஒரு மனிதனுடைய இபாதத் போயிடும், வீணாயிடும். நம்ம எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு இபாதத்துகள் செய்தாலும் சரி, ஒரு இபாதத்துல ஷிர்க்கு கலந்துட்டுதுன்னு சொன்னா அது அந்த இபாதத்தை வீணாக்கிவிடும். அதை செய்பவனை நிரந்தரமாக நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். மேலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அப்ப ஷிர்க குறித்து நீங்கள் அறிந்தால்தான் இந்த மாய வலையில நீங்க சிக்காமல் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை காப்பாற்றுமா. எனவே ஷிர்கை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க. வதாலிக பிமாரிஃபதி அர்பை கவாயித தக்கரல்லாஹு தஆலா ஃபீ கிதாபிஹி. சொல்றாங்க, அந்த நான்கு விதிகளை அறிவதை கொண்டு அல்லாஹ் அதனை தன்னுடைய வேதத்தில் கூறுகிறான். அந்த இதை அறிவதை கொண்டு தான் நீங்கள்
இதுல என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியும். அப்போ இந்த முன்னுரையில சுருக்கமா சொல்றதா என்ன சொல்ல வராங்க? இபாதத்தை பொறுத்த வரைக்கும் இபாதத் என்பது எப்ப இபாதத்தா இருக்கும்? சிறுக்கு என்பது கலக்காம இருக்கும். எப்ப ஒரு இபாதத்துல சிறுக்கு கலந்துருமோ அது இபாதத் என்ற பெயர் அதுக்கு சொல்லப்படாது. எப்படி தஹாரத் என்பத அதை முறிக்கக்கூடிய உதுவை முறிக்கக்கூடிய காரியம் வந்துட்டு சொன்னா அங்க தொழுகை என்பது இல்லாம போயிடுமோ அது மாதிரித்தான் இபாதத்தில் சிறுக்கு கலந்துட்டா அது இபாதத் என்ற பெயர் அதற்கு வழங்கப்படாது. மேலும் சிறுக்கு செய்தா அதை செய்யக்கூடிய மனிதனை அவனுடைய அமல்களை வீணாக்கிடும், அவனை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் தள்ளும், அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிக்கவே மாட்டான். எனவே இந்த சிறுக்கை குறித்து நாம் அறிந்திருந்தா தான் இந்த வலையில சிக்காம நாம தப்பிக்க முடியும். அதற்கு அல்லாஹ் அவனுடைய வேதத்தை தெரியப்படுத்திய நான்கு விதிகளை அறிய வேண்டும் என்று சொல்றாங்க. குர்ஆன்ல இருந்து நான்கு விதிகள். முதலாவது விதி என்ன விதி? அல் காயிதத்துல் ஊலா. முதலாவது விதி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த அலம ان الكفار الذين قاتلهم رسول الله صلى الله عليه وسلم مقرون بان الله تعالى هو الخالق المدبر وان ذلك لم يدخلهم في الاسلام والدليل قوله تعالى சொல்றாங்க. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், எந்த காஃபிர்களை எதிர்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிட்டார்களோ போர் செய்தார்களோ அந்த காபிர்களை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அந்த காபிர்கள் அல்லாஹ்வை தான் ஹாலிக்காக படைப்பாளனாக ஏற்றுக்கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் எந்த முஷ்ரிக்குகளை எதிர்த்து போர் செய்தார்களோ அந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை தான் படைப்பாளனாக ஏற்றிருந்தார். அல்லாஹ்வை தான் காரியங்களை திட்டமிடக்கூடிய முதப்பிராக காரியங்களை சகல காரியங்களையும் திட்டமுடையக்கூடியவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார். என்ன சொல்ல வராங்க? ரசூல்லா எந்த மக்கத்து காபிர்களை எதிர்த்தார்களோ அந்த மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வைத்தான் என்ன செஞ்சிருந்தாங்க? படைப்பாளனாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வைத்தான் சகல காரியங்களையும் திட்டமிடுபவனாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா அல்லாஹ்வைத்தான் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. யாரு? மக்கத்து காபிர்கள். சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, எனினும் அவர்களின் இந்த நம்பிக்கை இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்களை நுழைக்கல. அல்லாஹ் ரப்பா ஏற்றுத்தான் இருந்தா மக்கத்து காஃபிர், இந்த நம்பிக்கை அவனை என்ன செய்யல, இஸ்லாமிய மார்க்கத்துல கொண்டு வரல. இதை கொண்டு அவன் இஸ்லாமிய மார்க்கத்துல உள்ள வரல. ஏன்? அவங்க வந்து பாருங்க, அல்லாவைத்தான் கடவுளாக, அல்லாவைத்தான் ரப்பாக, அல்லாவைத்தான் இறைவனாக, அல்லாவைத்தான் படைப்பாளனாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த நம்பிக்கை அவங்களை என்ன செய்யல, இஸ்லாத்தை கொண்டு வரல. அல்லாஹ் அவங்களை என்ன சொல்றான்? காஃபிர்னு சொல்றான், முஷ்ரிக்னு சொல்றான். பாருங்க, அவர்கள் அல்லாவைத்தான் இறைவனாக ரப்பாக படைப்பாளனாக சகல காரியங்களும் திட்டமிடுபவனாக மக்கத்து காஃபிர்கள் அல்லாவைத்தான் ஏற்றார்கள் என்பதற்கான ஆதாரம் 10வது அத்தியாயத்தில் 31வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் மன் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் அம்மன் யம்லிகு ஸமஅ வல் அப்ஸார் வமன் யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வயுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வமன் யுதப்பிருல் அம்ர் ஃபஸயகூலுல்லாஹ் ஃகுல் அஃலா தத்தகூல். நபியே நீங்கள் சொல்லுங்கள், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்களிப்பவன் யார்? இத நபியே இங்க மக்கத்து காபிர்கள்ட்ட கேளு. அடுத்து செவி புலன்கள் மீதும் பார்வைகள் மீதும் ஆற்றல் பெற்றவன் யார்? அடுத்து மரணித்தவற்றிலிருந்து உயிருள்ளதையும் உயிருள்ளதிலிருந்து மரணித்ததையும் வெளிப்படுத்துபவன் யார்? அடுத்து சகல காரியங்களையும் திட்டமிடுபவன் யார்? இதெல்லாம் நபியே நீங்கள் மக்கத்து காபிர்கள்ட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அவங்க பதில் சொன்னாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸயகூலுன அல்லாஹ். அவங்க என்ன பதிலளித்தாங்க? அல்லாஹ் என்று தான் கூறினார்கள். ஃபகுல் அஃபலா தத்தகூன். நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டீங்களா? இப்படி அல்லாஹ்வை ரப்புன்னு ஏத்துக்கிறீங்க,
அல்லாதான் உங்களுடைய படைப்பாளன்னு சொல்றீங்க, அல்லாதான் காரியங்களை திட்டமிடுபவன்னு சொல்றீங்க, அல்லாதான் உங்களுக்கு ரிஸ்க தர்றதா சொல்றீங்க, இதையெல்லாம் நம்பக்கூடிய நீங்க அந்த அல்லாவுக்கு இணை வைக்கிறீங்களே, நீங்க அல்லாவுக்கு பயப்பட மாட்டீங்களா என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல சொல்றான். சரி, அப்போ இதுல நமக்கு என்ன விளங்குது? மக்கத்து காபிர்கள் அல்லாவைத்தான், இந்த முதல் விதி நமக்கு என்ன விளங்குது? மக்கத்து காபிர்கள் அல்லாவைத்தான் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, அல்லாவைத்தான் கடவுள்னு சொன்னாங்க, அல்லாவைத்தான் இறைவன் ரட்சகன் சொன்னாங்க. அப்போ அல்லாத ஒருத்தவர் இறைவனாக ஏற்பதினால் மட்டும் என்ன ஆயிட முடியாது? முஸ்லீம் ஆயிட முடியாது. அல்லாதான் இங்க இறைவன் என்று சொல்வதால் ஒருவர் இஸ்லாத்தில் இருப்பவரா ஆயிட முடியாது. அப்படி ஆறுதாங்க யாராயிருப்பாங்க? மக்கத்து காபிர்கள் ஆயிருப்பாங்க. அப்ப நல்ல விளங்கணும், மக்கத்து காபிர்கள் எவ்வளவு தெய்வங்களை வணங்கினாலும் ரப்பு யாருன்னு கேட்கும்போது அவங்க யாரை காட்டினாங்க? அல்லாவதான் சொன்னாங்க. அடுத்து வாங்க, அல் காயிதத்து சானியா, ரெண்டாவது விதி, அன்னஹும் யகூலூன் மா தஅவுனாஹு வதவஜ்ஜஹ்னா இலைஹி இல்லா லித்தலபில் குர்பத்தி வஷஃபாஅ ஃபதலீலுல் குர்ப கவுலுஹு தஆலா வல்லதீன தக்கது மின் தூனிஹி அவ்லியா மா நஅபுதுஹும் இல்லா லியக்ரிமூன இல்லாஹி ஸுல்ஃபா இன்னல்லாஹ யஹ்கும் பைனஹும் ஃபீமா ஹும் ஃபீஹி இக்தலிஃபூன் இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார். இரண்டாவது விதி என்னன்னு சொன்ன, அவர்கள் கூறினார்கள், மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள், என்ன அல்லாவைத்தான் ரப்புன்னு சொல்றல்ல, அல்லாவைத்தான இறைவனா ஏத்துக்கொண்டிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு போய் நீங்க அல்லாவுக்கிட்டு மத்த தெய்வங்கள் சிலைகள்லாம் ஏன் வணங்குறீங்க என்று கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஏன் அவர்களை அழைக்கிறோம் தெரியுமா? எங்கள் தெய்வங்களை நாங்கள் ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? ஏன் அவங்களை வந்து நாங்க அவங்களை நோக்கி போறோம் தெரியுமா? நாங்கள் இரண்டு காரணத்துக்காக அதை நாங்க செய்யறோம். என்ன சொன்னாங்க? நாங்க இந்த தெய்வங்களை ஏன் வணங்குறோம்னு சொன்னா ரெண்டு காரணம், அதுக்குதான் அவங்களை அழைக்கிறோம், அதுக்குதான் அவங்களை வணங்குறோம், அதுக்காக தான் அவங்களை நோக்கி போறோம். என்ன ரெண்டு காரணம்? ஒன்னு அல் குர்பா, நெருக்கத்தை. இவங்களை கொண்டு தான் நாங்க அல்லாஹ நெருங்க முடியும், அல்லாட்ட நம்மளாம் டைரக்டா நெருங்கிட முடியாது. இந்த தெய்வங்கள், இந்த நல்லடியார்கள், இவர்களிடத்தில் நெருக்கத்தை பெறுவதை கொண்டு தான் நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியும். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், ஷஃபா, மறுமை நாள்ல எங்களுக்காக இவங்க, நாங்க இன்னைக்கு போனா நாளைக்கு மறுமைக்காக எங்களுக்கு என்ன செய்வாங்க? இவங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள். இதுக்குதான் நாங்க போறோம். இதுக்கான ஆதாரம் பாருங்க. முதல் காரணம் என்ன சொன்ன? குர்பத், நெருக்கத்தை பெறுவதற்கு. நெருக்கத்தை பெறுவதற்கான ஆதாரம் பாருங்க, 39வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், எவர்கள் அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களை பாதுகாவலா ஆக்கி கொண்டார்களோ அவர்களை குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஏன் இவர்களை வணங்குகிறோம் என்று சொன்னால் இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைப்பார்கள். ஏன் வணங்குறாங்களா? அவங்க அந்த சிலைகளுக்கும் அந்த தெய்வங்களுக்கும் சில காரியங்களை செஞ்சாங்க. அந்த காரியத்துக்கு பேர் அவங்க என்ன சொன்னாங்க? மக்கத்து காபிர்கள் சில காரியங்களை அந்த லாத்துன்ற தெய்வத்துக்கு உஸ்தான்ற தெய்வத்துக்கெல்லாம் சொன்னாங்க, செய்தாங்க. அந்த மாதிரி செயலுக்கு அவங்க என்ன பேர் கொடுத்தாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா நஅபுதுஹும், நாங்கள் ஏன் இவர்களை வணங்குகிறோம் தெரியுமா? இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைப்பார்கள். அப்ப அந்த தெய்வங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? நேர்ச்சி செய்தாங்க, அறுத்து பலியிட்டாங்க, அவங்களிடத்துல போய் தேவைகளை கேட்டாங்க. அதுக்கு பேர் அவங்க என்ன கொடுத்தாங்க? என்ன பேர் சொன்னாங்க? புரியல, இபாதத். அது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நாங்க ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் இபாதத்தை செய்யறோம்? லாத்து, உஸ்ஸா, மனாத்து இவங்களா போய் நாங்க அழைக்கிறோம் பாருங்க, இவங்களுக்காக நேர்த்தி செய்யறோம் பாருங்க, இவங்களுக்காக நாங்க அறுத்து பலியிடறோம் பாருங்க, இந்த இபாதத்தெல்லாம் நாங்க ஏன் தெரியுமா இவங்களுக்கு செய்யறோம்? இவங்க என்ன பண்ணுவாங்க? எங்களை அல்லாஹ்விடத்துல நெருக்கமாக்கி வைப்பாங்க. அப்ப மக்கத்து காபிர்கள் கூட அவங்க செஞ்ச அந்த செயலுக்கு பேர் என்ன சொன்னாங்க? அவங்க செய்யற அந்த காரியத்தை எப்படி பார்த்தாங்க? இபாதத். நம்மாலே அவுளியாவே, மகானே, நல்லடியாரே, எனக்கு குழந்தைய கூட துவா கேட்பேன், அவருக்காக நேர்த்தி செய்வேன்,
அவர் பேர்ல அடுத்து பலிடுவார். என்னங்க நீங்க அல்லாஹ் செய்யுங்க காரியத்துல இபாதத்துல, இது இபாதத்தா துவா கேட்கறது இபாதத்தா, நம்ம நம்ம கஷ்டத்தை போய் ஒரு அவுளியாட்ட அது இபாதத்தா, ஒரு ஆட்டை அறுத்து பலிடுறோம் அது போய் இபாதத்தா, நாங்க நேர்த்தி செய்யறோம் அவுளியா பேர்ல அது இபாதத்தா, நாங்க இங்க வணங்கவே இல்லையே. மக்கத்து காபிரு அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு என்ன பேரை கொடுத்தாங்க? இபாதத். அல்லாவே சொல்றோம் நாங்க ஏன் தெரியுமா அவங்களை இபாதத்தை பண்றோம், ஏன் தெரியுமா அவங்களை வணங்குறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களை அல்லாட்ட நெருக்கமாக்கி அவளுக்கு, அவங்களுக்கு கூட அவங்க செய்யற காரியத்துக்கு பேர் என்ன சொல்லி தெரிஞ்சது இபாதம். நம்ம எவ்வளவுக்குள்ள நம்ம மக்கள் அறியாம இருக்கிறோம்னா, இபாதத்தை செஞ்சுக்கிட்ட நாங்க இங்க அல்லாஹ்வுக்கு அவுளியாக்களை வணங்கணும், நாங்க இங்க இபாதத்தை செஞ்சோம், அதுக்கு பேர் தான் இபாதத். அப்ப பாருங்க அவங்க ஏன் அவங்க வந்து அல்லாஹ்வை விட்டுட்டு மத்தவங்களை வணங்குறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? ஒரு காரணம், வேற எங்களை அல்லாஹ்விடத்துல நெருக்கமாக்கி வைப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹு யஹ்குமு பைனஹும் ஃபீமா ஹும் ஃபீஹி இக்தலிஃபூன், எந்த விஷயத்துல அவங்க கருத்து வேறுபாடு கொள்றாங்களோ இது விஷயத்துல அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செய்வான்? தீர்ப்பை வழங்குவான். தொடர்ந்து சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொய்யனாகவும் காஃபிராகவும் இருக்கிறவனுக்கு நேர்வழிய காட்டவே மாட்டான். அப்ப முஷ்ரிக்கு செஞ்ச காரியத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இது குஃபுர்டா, நீங்க செய்யறது மார்க்கத்துக்கு முரணானது, இது அப்பட்டமான நிராகரிப்பு. நல்லா என்ன செய்யறான் குர்ஆன்லயே சொல்றான், விளங்குதா? அப்ப அவங்க செஞ்ச ஒரு தவறுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? நெருக்கமாக்கி வைக்கிறது. இது ஒரு காரணத்தினால அல்லாஹ் விட்டுட்டு மத்தவங்களை போய் வணங்கினா, அப்ப அதுக்கு பேர் என்ன? சிறுக்கு தானே. அடுத்து ரெண்டாவது ஒரு காரணம் சொன்னாங்க, என்ன காரணம்? ஒண்ணு நெருக்கமாக்கி வைப்பாங்க, ரெண்டாவது காரணம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள். பாருங்க இதுக்கான ஆதாரம் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், 10வது அத்தியாயத்துல 18வது வசனம், வயஅபுதுன மின் துனில்லாஹி மா லா யுர்ஹும் வலா யன்ஃபஉஹும் வயகூலுன ஹாவுலா யஷ்ஃபஉனா இன்தல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை வணங்குறாங்க. யாரை வணங்குறாங்க? எந்த ஒரு இடரையும் அளிக்க முடியாத, எந்த ஒரு நன்மையும் அளிக்க முடியாதவற்றை வணங்குறாங்க. அவங்களுக்கே தெரியும் தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எந்த நன்மையும் தராது, எந்த தீமையும் தராது, நிக்காது. அது அவங்களுக்கு தெரியும். எதுக்கு வணங்குறாங்க? அதுக்கான காரணத்தை சொன்னாங்க பாருங்க, இவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்வார். ஏன் வணங்குறோம் தெரியும்? அவங்களை வந்து மலையை என்ன லாத்தா தரப்போகுது, மலையை உசாவா தரப்போகுது, குழந்தைய வந்து மனாத்தா தர, அதெல்லாம் அதெல்லாம் தரமாட்டாங்க. அல்லாதான் தருவான். எந்த நன்மை தீமையெல்லாம் அவங்களை அடிக்க முடியாது. நாங்க ஏன் வணங்குறோம் இவங்களை? எதுக்காண்டி வணங்குறோம்? எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். நாங்கள் இந்த மாதிரி நாதாக்கள் வழிமார்களை நல்லடியார்ல வணங்குவா செய்யறோம், ஏதோ எங்களுக்காக பரிந்துரை வேண்டும். இதைத்தானப்பா நீங்க மக்கத்து காப்பிலும் பண்ணாங்க. அப்போ இது என்னவாகும்? பரிந்துரை வேண்டி அவங்களுக்கு இந்த மாதிரி இபாதத்தான காரியங்களை பண்ணாங்க. அப்ப சிறுக்கு செய்யறதுக்கு ரெண்டாவது ஒரு காரணம் என்ன? பரிந்துரை செய்வாங்க. இப்ப இந்த பரிந்துரையை பற்றி சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். பரிந்துரை இரண்டு வகைப்படும். ஒன்று பரிந்துரை இரண்டு வகைப்படும், ஒன்று மறுக்கப்பட்ட பரிந்துரை, இரண்டாவது அனுமதிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட பரிந்துரை. மறுக்கப்பட்ட பரிந்துரை என்ன? ஆமனு انفقوا مما رزقناكم من قبل ان ياتي يوم لا بيع فيه ولا خله ولا شفاعه للكافرون الظالمون. இரண்டாவது அத்தியாயத்துல 254வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த ஷஃபாத் மன்ஃபியா, இந்த மறுக்கப்பட்ட பரிந்துரைனா என்ன? எந்த ஒரு பரிந்துரையை அல்லாஹ் அல்லாதவங்க கிட்ட தேடப்படுமோ அந்த பரிந்துரைக்கு பேர் தான் என்ன? மா கான துத்லப். எந்த ஒரு பரிந்துரையானது அல்லாஹ் அல்லாதவங்கிட்ட தேடப்படுமோ, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே அதிகாரம் இல்லையோ, அப்படிப்பட்ட பரிந்துரை யார் அல்லாஹ் அல்லாதவங்க போய் தேடுறாங்களோ அந்த பரிந்துரை தான் என்ன? மறுக்கப்பட்ட பரிந்துரை. அல்லாஹ்வை தவிர மற்றவங்கிட்ட போய் அவ்வளியாவே மகானே நல்லடியாரே இந்த தெய்வமே அந்த தெய்வமே எனக்காக மறுமையில சிபாரிசு செய்யுங்கன்னு சொன்னா இது எந்த பரிந்துரை? மறுக்கப்பட்ட பரிந்துரை. இந்த பரிந்துரையை குறித்து தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே எந்த ஒரு வியாபாரம் மற்றும் எந்த ஒரு நண்பர்களும் உங்களுக்கு பயனளிக்காத,
எந்த பரிந்துரையும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்பே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள், செலவழித்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? பரிந்துரை இல்லைன்றான். எந்த பரிந்துரை இல்ல? எந்த பரிந்துரை இல்ல? மறுக்கப்பட்ட பரிந்துரை. என்ன மறுக்கப்பட்ட பரிந்துரை? இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணை மூடிட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. மறுக்கப்பட்ட பரிந்துரை என்றால், யார் ஒருத்தவன் பரிந்துரைய அல்லாஹ் அல்லாஹ் வந்து போய் கேட்கிறோம், அது நபிகிட்ட கேட்டாலும் சரி, மலக்குகள்கிட்ட கேட்டாலும் சரி, இறந்து போன மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் சரி, அது என்னவாகும்? மறுக்கப்பட்ட பரிந்துரை. அடுத்து மார்க்கத்தில் ஒரு பரிந்துரை இருக்கிறது, வஷஃபாஅத்துல் முஸ்பதா, அனுமதி அளிக்கப்பட்ட, நிரூபிக்கப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட பரிந்துரை. அது என்ன பரிந்துரை? இயல்லத்து இயல்லத்தி துத்துலபு மினல்லாஹ். அந்த பரிந்துரையானது யாரிடத்தில் வேண்டப்படும், யாரிடத்தில் தேடப்படும்? அல்லாஹ்விடத்தில் தேடப்படக்கூடியதாக இருக்கும். வஷாஃபியூ முகர்ரமுன் பிஷஃபாஅத்தி வல் மஷ்ஃபூஉ லஹு மன் ரழியல்லாஹு கௌலஹு வஅமலஹு பஅதல் இஸ்னி. மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட பரிந்துரை என்பது என்ன? அது யாரிடத்தில் தேடப்படும்? அல்லாஹ்விடத்தில் தேடப்படும். அந்த பரிந்துரையில யார் பரிந்துரை செய்வாரோ, பரிந்துரை செய்யறாரு, அந்த செய்பவருக்கு பரிந்துரையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை பரிந்துரை செய்வதை கொண்டு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். மேலும் யாருடைய கூற்றையும் யாருடைய செயலையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவருக்காக பரிந்துரைக்கப்படும். யார் அல்லாஹ் பொருந்திக்கிடுவானோ அவருக்காக பரிந்துரை செய்யப்படும். எப்போ? அல்லாஹ் அனுமதி கொடுத்ததற்கு பிறகு. அப்ப பரிந்துரைனா, அனுமதிக்கப்பட்ட பரிந்துரையில மூன்று நிபந்தனைகள் இருக்கு. என்ன? யார் பரிந்துரை செய்யணும் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பார். யாருக்காக பரிந்துரை செய்யணும் என்பதையும் யார் தேர்ந்தெடுப்பார்? அல்லாஹ் தான் தேர்ந்தெடுப்பார். நம்ம நபி சாஸ்மன் பரிந்துரை செய்வார்கள், அதே மாதிரி நல்ல மக்கள் பரிந்துரை செய்வார்கள், மலக்குகள் பரிந்துரை செய்வாங்க. நினைச்சவங்க எல்லாம் செஞ்சிட முடியாது. யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்போ பரிந்துரை செய்பவரை யார் தேர்ந்தெடுக்கிறா? அல்ல. பரிந்துரை யாருக்காக செய்யப்படுதோ அதை யார் தேர்ந்தெடுக்கிறா? அல்ல. பரிந்துரை செய்வதற்கு யார் தெரியுமா? அல்ல தேர்ந்தெடுப்பா. முதல்ல பரிந்துரை செய்யறதுக்கான நிபந்தனை என்ன தெரியுமா? அபிமார்கள், நல்லடியார்கள், மலக்குகள் பரிந்துரை செய்வார்கள், அல்ல அவங்களுக்கு அனுமதியை கொடுப்பான், பரிந்துரை செய்வார். யாருக்காக பரிந்துரை செய்வாங்க? யாருக்காக பரிந்துரை செய்வாங்க? யாரை அல்ல பொருந்தி கொண்டான். அப்போ யாருக்காக பரிந்துரை செய்யறானோ அந்த மனுஷன் முதல்ல என்னவா இருக்கணும்? முஸ்லீமா இருக்கணும், சிறுக்கு செய்யாம இருக்கணும், அல்லாவை மட்டுமே வணங்கியிருக்கணும். அல்லாவை விட்டுட்டு மற்றவங்களை வணங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு பரிந்துரையே கிடையாது. அடுத்து பரிந்துரைக்கான மூணாவது நிபந்தனை, பரிந்துரைக்கையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான். யாருக்காக பரிந்துரை செய்யப்படுதோ அவங்களையும் அல்லாஹ் நேர்ந்து தேர்ந்தெடுத்துட்டான். பரிந்துரை பண்ற முடியுமா? இல்ல. மூணாவது கண்டிஷன் என்ன? வெயிட் பண்ணணும். அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தா தான் பரிந்துரை செய்ய முடியும். இவ்வளோ பரிந்துரை விஷயத்துல இவ்வளவு சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்துல ஒண்ணுமே தெரியாம நாளைக்கு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்கன்னா என்ன இது? இவ்வளவுக்குள்ள மார்க்கும் சொல்லுது பரிந்துரைன்னா அதுக்கு இப்படி நிபந்தனை, இப்படி மார்க்கும் பரிந்துரையை பத்தி இப்படி சொல்லுது, முஷ்ரிக்குகள்லாம் பரிந்துரையே கிடையாது, அவனுக்குலாம் அந்த வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்ட மார்க்கத்துல அவுளியாக்களே, மகான்களே, நல்லடியார்களே, எனக்காக மறுமையில் பரிந்துரை செய்யுங்கன்னா இதை விட ஒரு அறியாமல் என்னவா இருக்கும்? அப்போ இந்த பரிந்துரை சம்பந்தமான விஷயத்தை நாம விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப இந்த ரெண்டாவது இதுல நம்ம சுருக்கமா விளங்கிக்கலாம். என்ன விளங்கிக்கலாம்? மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வைத்தான் கடவுளாக, இறைவனாக, இரட்சகனாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவங்க அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவங்களை வந்து வணங்கறதுக்கு அவங்க செஞ்ச இரண்டு காரணங்களை சொன்னாங்க. என்ன காரணத்தினால வணங்கினாங்க? ஒண்ணு, அல்லாஹ்விடத்துல எங்களை இவங்க நெருக்கமாக்கி வைப்பாங்க. ரெண்டாவது காரணம், எங்களுக்கா அல்லாட்ட பரிந்துரை செய்வான். இத சொன்னவெல்லாம் யாரு? மக்கத்து காஃபிர்கள், நிரந்தர நரகவாசிகள், முஷ்ரிக்குகள் நம்ம சொல்றோம். இப்ப நம்மால ஒருத்தர் இருப்பார், என்னங்க நீங்க அவுளியா போய் அல்லாஹ் அவுளியாவெல்லாம் வணங்குறீங்க, அல்லாஹ் விட்டுட்டு மத்தவன், அல்லாஹ் நம்ம இறைவன், நல்லா களிமாலாம் சொல்லியிருக்கேன். அப்படியா? உங்க இறைவன் யாரு? அல்லாஹ் தான். சரி, அப்புறம் எதுக்கு நீங்க அந்த அவுளியாக்கெல்லாம் வணங்குறீங்க? அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமானவங்க தெரியுமா? நம்ம எல்லாம் பாவிங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, மேன்மையானவங்க, சங்கைக்குரியவங்க, நம்ம அவங்கள கொண்டு தான் அல்லாஹ் நெருங்க முடியும். அப்புறம்
அவங்க தான் நம்ம கிட்ட என்ன செய்வாங்க நாளைக்கு மறுமையில நமக்காக சிபாரிசு செய்வாங்க. ஏய், இதை சொன்னா அவங்க முஷ்ரிக், ரசூல்லா காலத்துல இதே விஷயத்தை நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, ஆனால் முஸ்லிம் எப்படி முஸ்லீம் ஆக முடியும்? இதேதானா நீங்க மக்கத்து காத்துன்னு சொன்னாங்க, அப்ப அவங்க மட்டும் முஷ்ரிக்கு, இதே காரணத்தை நீங்க ஒருத்தர் லாயிலால சொல்லிட்டு இதே சிறுக்கு செஞ்சாருனா இதே மாதிரி எங்களை அல்லாட்ட பரிந்துரை பண்ணுவாங்க, எங்களை அல்லாட்ட நெருக்கமாக்கி வைப்பாங்க, அதுக்காக தான் நாங்க இவருக்கு நாகூர் தர்காவுக்கு வந்து நாங்க நேர்ச்சி பண்றோம், அதுக்காக தான் நாங்க அறுத்து பலிடுறோம்னா இது மட்டும் எப்படி முஸ்லீம் ஆவார்? அவர் மட்டும் காப்பீரு, இவர் மட்டும் முஸ்லீம். அப்போ அப்பட்டமான சிறுக்கு, புரியுதுங்களா? இந்த விதியை நம்ம விளங்கி கொண்டா ஈஸியா சிறுக்கு நம்ம விளங்கிக்கலாம். அடுத்து பாருங்க, மூணாவது ஒரு விதி, அல் காயிதத்து சாலிசா, மூணாவது விதி, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ظهر على اناس متفرقين في عباداتهم منهم من يعبد الملائكه ومنهم من يعبد الانبياء والصالحين ومنهم من يعبد الاشجار والاحجار ومنهم من يعبد الشمس والقمر وقاتل رسول الله صلى الله عليه وسلم ولم يفرق بينهم. மூணாவது قاعده, மூணாவது விதி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களிடத்தில் வந்தார்களோ அந்த மக்கள், அந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை வணங்குவதில் அவனுடைய வணக்கத்தில் பலவாறாக பிரிந்து கிடந்தார்கள். ரசூலுல்லாஹ் எந்த மக்கள்கிட்ட வந்தாங்களோ அந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் பலவாறாக பிரிந்து கிடந்தார்கள். எப்படி? அவர்களில் சிலர் மலக்குகளை வணங்கினார்கள், அவர்களில் சிலர் நபிமார்களையும் நல்லடியார்களையும் வணங்கினார்கள், அவர்களில் சிலர் மரங்களையும் கற்களையும் வணங்கினார்கள், அவர்களில் சிலர் சூரியனையும் சந்திரனையும் வணங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் அனைவரையும் எதிர்த்தார், அனைவரையும் எதிர்த்து போர் செய்தார்கள். அவங்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் பாகுபாடு காட்டல, பிரிக்கல. இவர் வந்து மலக்கை வணங்குகிறார், அதனால் இவரை விட்டுருவோம். இவர் வந்து நபிமாரை வணங்குகின்றார், அவர்களையும் விட்டுருவோம். இவங்க கல்லை வணங்குறாங்க, இவங்க சூரியனை வணங்குறாங்க, சந்திரன், இவங்களை மட்டும் நம்ம எதிர்ப்போம் அப்படிலாம் பார்க்கல. எல்லாரையும் ரசூல்ல ஒரே அளவுல தான் பார்த்தாங்க. எப்படி? எல்லாமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க. மலக்கை வணங்கினாலும் அதுவும் இணை வைப்பு தான், நபியை வணங்கினாலும் அதுவும் இணை வைப்பு தான், நல்லடியாரை வணங்கினா அதுவும் இணை வைப்பு தான், கல்லை வணங்கினா அதுவும் என்ன இணை வைப்பு தான். இன்னைக்கு ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? இணை வைப்பு. மக்கத்து காசுகள் சிலையை வணங்கினாங்க, நாங்க சிலையா வணங்குறோம். அவங்க கல்லை வணங்கினாங்க, நாங்க கல்லையா வணங்குறோம். மக்கத்து காசுகளை வெறும் கல்லை வணங்கணும் மட்டும் கிடையாது, மலக்க வணங்கணும் இருந்தாங்க, நபியை வணங்கணும்னு இருந்தாங்க, நல்லாடி நல்லடியார்களை வணங்குறவங்களும் இருந்தாங்க. அதுக்கான ஆதாரத்தை பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் எல்லாரும் எழுத்தாங்கன்றதுக்கான ஆதாரம் எட்டாவது அத்தியாயத்துல 39வது வசனம், வகாதிலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னா வயகூனு தீனு குல்லுஹு லில்லாஹ். அவங்க அனைவரும் எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த குழப்பங்கள் நீங்குகின்ற வரை அவங்களை எடுத்து நீங்கள் போர் செய்யுங்கள். மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கே அது முற்றிலும் முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க எல்லாத்தையும் நீங்க எதிர்க்கணும்னு அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளையாக சொல்றான். பாருங்க, சூரியனையும் சந்திரனையும் அவர்கள் வணங்கினார்கள் என்பதற்கான ஆதாரம், வதலீலு ஷம்ஸி வல் கமரி கவுலுஹு தஆலா, சூரியனையும் சந்திரனையும் வணங்கினார்கள் என்பதற்கான ஆதாரம் உயர்ந்தோனாகிய அல்லாஹ்வின் கூற்றில் 41வது அத்தியாயத்துல 37வது வசனம், ومن آياته الليل والنهار والشمس والقمر لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல இரவு பகல் சூரியன் சந்திரன் இது எல்லாமே என்ன? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளதாகும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் சஜதா செய்யாதீர்கள், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜதா செய்யாதீர்கள், இவற்றை படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு மட்டும் நீங்கள் சஜதா செய்யுங்கள், நீங்கள் அவன் ஒருவனையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் இப்படித்தான் நீங்கள் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ன மறுக்கிறான்? சூரியனை வணங்காதீங்க, சந்திரனை வணங்காதீங்க, அல்லாஹ் மறுக்கிறான். ஏன்? அன்னைக்கு சில பேர் என்ன பண்ணாங்க, சூரியனையும் சந்திரனையும் வணங்குறாங்க. அப்ப சிறுக்குனா வெறும் சிலைய வணங்கினாதான் சிறுக்கு, கல்ல வணங்கினாதான் சிறுக்குன்னா, அப்ப சூரியனை வணங்குறதா சிறுக்கு இல்லையா, சந்திர வணங்குறதா சிறுக்கு இல்லையா, அதுவும் சிறுக்குதான். அதனாலதான் அல்லாஹ் அதை எதிர்க்கிறான். அடுத்து பாருங்க, வதலீலு மலாயிக்கா கவுலுஹு தஆலா, மலக்குகள் அவங்க வணங்குறாங்க என்பதற்கான ஆதாரம் குர்ஆன் அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்துல 80வது வசனத்துல சொல்றான்,
ولا يأمركم أن تتخذوا الملائكة والنبيين أربابا உங்களுக்கு அவர் இவ்வாறு கட்டளையிடவில்லை என்னவென்று மலக்குகளையும் நபிமார்களையும் நீங்கள் தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று எந்த நபியும் அல்லாஹ் என்ன செய்யல அனுப்பி அந்த நபி தான் உங்களுக்கு கட்டளை எல்லாம் இடல இப்ப அல்லாஹ் என்ன சொல்றா எந்த ஒரு நபியும் மக்கள்கிட்ட வந்து இப்படிலாம் சொல்ல என்னன்னு அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் மலக்குகளையும் நபிமார்களையும் வணங்கக்கூடிய தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எந்த நபியும் அவங்க சமூக மக்களுக்கு கட்டளை எல்லாம் இடல நல்லா சொல்றான் ஏன் சொல்றான் அல்லாஹ் இத மக்கத்து காஃபிர்கள்ல சில பேர் இந்த நம்பிக்கையில இருந்தாங்க என்ன மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் எனவே அவங்களை நாங்க வணங்குறோம் எங்களுக்காக சிபாரிசியவன் வணங்குனாங்க அப்ப அதையும் அல்லாஹ் என்ன சொல்றான் சிறுக்குன்றான் இப்ப கல்ல வணங்கினா மட்டும் சிறுக்கு இல்ல மலக்க வணங்கினாலும் சிறுக்குதான் அடுத்து பாருங்க அம்பியா கௌலுஹு தஆலா நபிமார்களை வணங்கினா அதுவும் சிறுக்கு என்பதற்கான ஆதாரம் உயர்ந்தவனாகி அல்லாவின் கூற்று 5வது அத்தியாயத்துல 116வது வசனத்துல وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي أُمِّي إِلَٰهَيْنِ مِنْ دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي أَنْ أَقُولَ مَا لَيْسَ لِي بِحَقٍّ إِنْ كُنْتُ قُلْتُهُ فَقَدْ عَلِمْتَهُ تَعْلَمُ مَا فِي نَفْسِي وَلَا أَعْلَمُ مَا فِي نَفْسِكَ إِنَّكَ أَنْتَ عَلَّامُ الْغُيُوبِ اللَّهُ عِيسَى நபிகிட்ட கேப்பான் ஈசாவே நீங்க தான் மக்கள்கிட்ட சொன்னீங்களா என்னையும் என்னுடைய தாய் மரியமையும் அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கக்கூடிய தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்க சொன்னீங்களா என்று அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாள்ல எல்லா மக்கள் முன்னில கேட்பான் அப்ப ஈசா நபி சொல்லுவாங்க அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் எந்த விஷயத்துல சொல்றதுக்கு எனக்கு அதிகாரமே இல்லையோ அந்த விஷயத்தை போய் அல்லாஹ் நான் எப்படி எல்லாம் சொல்லுவேன் அப்படி ஒருவேளை நான் சொல்லியிருந்தா அதை நீ என்ன செஞ்சிருப்பேன் நீ அறிவாய் ஏன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் உன்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது நீ மறைவான விஷயத்தையும் அனைத்தையும் அறியக்கூடியவன் அல்லான்னு அல்லாட்ட சொல்லுவான் அப்ப ஈசா நபிய வணங்கறது அல்லாஹ் என்ன சொல்றான் கண்டிக்கிறான் அதை ஈசா நபிக்கிட்டே சொல்லி இப்படி சொன்னீங்களா நல்லா கேட்பான் மறுமை அப்ப நபிய வணங்கிறது சிறுக்கு அதை வணங்க கூடாதுன்றது அறியலாம் இப்ப சிறுக்கு என்றால் வெறுமனே சிலையை வணங்கிறது மட்டும் சிறுக்கு இல்ல அல்லாஹை விட்டு விட்டு எதை வணங்கினாலும் சிறுக்குதான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை வேற எந்த ஒன்றுக்கு செஞ்சாலும் அது என்னவாகும் சிறுக்கா பாருங்க அடுத்து இன்னொரு ஆதாரம் வதரீல் சாலிஹீன் நல்லடியார்ல வணங்குறது இணைவைப்பு என்பதற்கான ஆதாரம் கௌலுஹு தஆலா உயர்ந்தவனாகி அல்லாஹின் கூற்றில் 17வது அத்தியாயத்துல 57வது வசனம் உலாயிகல்லதீன யதூன யப்தகூன இலா ரப்பிஹிமல் வஸீலா ஐயுஹும் அக்ரபு வயர்ஜூன ரஹ்மத்து வயகாஃபுன அஸாப இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் இவர்கள் எவர்களை அழைக்கின்றார்களோ மக்கத்து காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் யாரை அழைக்கின்றார்களோ அந்த அழைக்கப்படக்கூடியவங்க அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அல்லாஹ் வணங்குறாங்க எப்படி வணங்குறாங்க அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வுடைய வேதனையை கண்டு பயந்தவர்களாக இருந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்காங்க யாரு இவங்க யாரை அழைக்கிறாங்களோ அந்த அழைக்கப்படக்கூடியவங்க அல்லாஹ்ட்ட எப்படா நெருங்கிறது என்பதற்காக வேண்டி வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தோம் அல்லாஹ்வுடைய வேதனையை கண்டு பயந்தவர்களாக இருந்து அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவங்கள போய் இவங்க அழைக்கிறார்கள் வணங்குகிறார்கள் நல்லா சொல்றோம் இந்த வசனம் சொல்லமா இன்னொரு தகவல் இருக்கு என்னன்னா சஹி முஸ்லிம் இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்துல்லா பின் மசூர் சொல்றாங்க இந்த வசனம் யார் பற்றி இறங்குச்சுன்னு சொன்னா சில மக்கத்து காஃபிர்கள் ஜின்கள்ல இருந்து சில கூட்டத்தாரை வணங்கி கொண்டிருந்தாங்க அந்த ஜின்களுடைய கூட்டம் என்னாச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இது அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு தெரியாது மீண்டும் போய் அவங்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுட்டு என்ன பண்றாங்க அல்லாட்ட நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டிய இபாதத்தை செய்துவிட்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்து அவனுடைய வேதனையை கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களை பற்றி தான் அந்த வசனம் இறங்குச்சுன்னு ஒரு அறிவிப்பும் செய்ய முஸ்லீம் பாக்குறோம் விளங்குதுங்களா அப்ப இது எதுக்கா ஆதாரம் நல்லடியார்களையும் ஜின்களையும் வணங்கிறது கூட என்னவாகும் சிறுக்கு என்பதற்கான ஆதாரம் அடுத்து பாருங்க வதலில் அஷ்ஜாரி வல் அஹ்ஜார் மரங்களையும் கற்களையும் வணங்குவது சிறுக் என்பதற்கான ஆதாரம் கௌலுஹு தஆலா உயர்ந்தவனாகி அல்லாஹ்வின் கூற்று 53வது அத்தியாயத்துல 19வது வசனத்திலையும் 20வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் அஃபரைதும் லாத் வல் உஸ்ஸா வமனாத் அத்தாலிஃத் அல் உக்ரா லாத் உஸ்ஸா மூன்றாவது தெய்வமாகிய அந்த இன்னொரு தெய்வமாகிய மனாத்தை
நீங்கள் பார்க்கவில்லையா? இதெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க வணங்கி கொண்டிருந்தாங்க. இந்த லாத் என்ற தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாத் என்ற தெய்வம் எப்படி வந்துச்சு சொன்னா, லாத்துன்னு ஒரு தெய்வம் அரபியில லத்த எழுத்துன்னு சொன்னா மாவு பிசையிறது, மாவு பிசையறதுக்கு அரபியில லத்த எழுத்துன்னு சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல ஒரு நல்ல மனுஷன் இருந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாரெல்லாம் அஜி செய்ய வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாரு, அன்னைக்கு எல்லாம் ஹோட்டல்லாம் கிடையாது தானே, வர்றவங்கள உதவி செய்யணும், நல்ல விஷயத்துக்காக வர்றாங்கன்றதுக்காக வேண்டி வீட்டுல மாவு நல்லா கொழம்பு என்ன பண்ணுவாரு, அதை பிசைஞ்சு கொண்டு போய் எல்லாத்துக்கும் இந்த சத்து மாவு மாதிரி கொடுப்பாரு சாப்பிடுங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மரணிச்சுட்டார். இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் இறந்த அந்த சமாதிக்கு மேல ஒரு கட்டடத்தை எழுப்பி அவர் உருவம் மாறி ஒரு சிலையை செஞ்சாங்க. அதுதான் காலப்போக்கில் என்னாச்சு, லாத், அதாவது மாவு கொடுத்தவர், மாவு பிசைஞ்சவர். அவர் என்ன ஆயிட்டார், கடைசியில் ஒரு தெய்வமா ஆயிட்டார். இப்படித்தான் நிறைய தெய்வங்கள்லாம் உருவாகிறோம். கேள்விப்பட்டிருக்கேன் தானே, ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யும் சொல்லி தெரியல. ஒரு நபர் என்ன பண்ணாரா, ஒரு கபர் மாதிரி ஒரு இடத்துல வந்து தர்கா மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு அங்கே வந்து மக்களை வந்து கூப்பிட்டு சிறுக்கான காரியங்களை செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருந்தான். அவர்கிட்ட ஒரு சீடர் இருந்தானா, ஒரு மாணவன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டானா, அவரும் அனுப்பி விட்டாரான் போயிட்டு வாங்க. அப்போ போற வழியில கழுதை கிட்ட கழுதையை கொடுத்து இந்த கழுதையை கூப்பிட்டு போன்னு அனுப்பி விட்டார். போற வழியில அந்த கழுதை என்னாச்சு, செத்து போச்சு. செத்து போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண, அந்த கழுதையை அங்க புதைச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்கு யாரோ அவுளியா அடக்கமாயிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவுளியாக்கு கிண்டல் பண்றல, இப்படிதான் நடக்குது. அவுளியாக்கு யாரோ அடக்கமாயிருக்காரு நல்லடியாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மக்களை வர ஆரம்பிச்சாங்க. பார்த்தான் நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு டெண்டை போட்டு உட்காந்துட்டான். இப்ப அங்க போற கூட்டம்லாம் இங்க வர ஆரம்பிச்சாச்சு. பெரிய அவுளியா இருக்கு. அவரு அந்த பழைய என்ன பண்றாருனா, நம்மகிட்ட மக்கள் எல்லாம் கம்மி ஆயிட்டாங்க, யாரோ ஒரு அவுளியா அடக்கமாயிருக்காரு அங்கே போய் பார்க்கலாம். இன்னும் அவரு வராரு, வந்தா அவன் பார்த்துருக்கான், நீங்க இருக்க. ஆமா உஸ்தாத், என்ன இங்க, சரி யாரு இங்க அடக்கமாயிருக்காங்க, யார்ட்டி சொல்லாது, என்ன யாரு, கழுதை கொடுத்து விட்டீங்கல்ல, அது வரவில்ல செத்து போச்சு, அது புதைச்சேன், அதை வந்து இவங்க அவுளி ஆக்கிட்டாங்க, இப்படிதான் நடந்தது. அப்போ இறந்து போனவங்களா ஒரு காலத்துல நல்லடியா நான் பாக்குறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகாலு لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. ود سواع يغوث يعوق نسر இவங்கெல்லாம் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் ஒரு காலத்துல நல்ல மக்களா வாழ்ந்திருந்தவங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் காலப்போக்கில் சைத்தான் என்ன பண்ணிட்டான், மக்கள் மனங்கள்ல ஊடுருவி தவறான அந்த எண்ணங்களை போட்டு அவங்களுக்காக சிலையை செய்ய வச்சான். காலப்போக்கில் என்னாச்சது, வணங்கப்படக்கூடிய தெய்வங்களாக ஆக்கப்பட்டாங்க. இப்படிதான் உருவாச்சு இந்த கல் சிலைகள் சிற்பங்கள்லாம் இப்படிதான் உருவாச்சு. ஏன், நம்மவே பாக்குறமே, ஒருத்தவன் வந்து இதா இருக்கிறான், கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மறைஞ்சிட்டு போயிட்டானா அவனே தூக்கி சிலையை வச்சு வணங்குறாங்க, குல தெய்வம்ன்றாங்க, அதுன்றாங்க, இது. அப்ப இதெல்லாம் என்ன, இப்படித்தான் சிலை வழிபாடு இங்க வர ஆரம்பிக்கும், விளங்குதுங்களா? சரி, அப்போ இந்த மாதிரி கற்களை வணங்குவதை பற்றி அதுவும் என்னவாகும், அடுத்து பாருங்க. மரங்கள், மரங்களை வந்து ஒருத்தவர் வணங்குறாரு சொன்னா அதுவும் சிறுக்காகும் என்பதற்கான ஆதாரம் பாருங்க. திருமீதியில முஸ்னத் அகமது வரக்கூடிய ஹதீஸ், وحديث ابي واقد الليثي رضي الله عنه قال خرجنا مع النبي الله صلى الله عليه وسلم الى حنين ونحن حدثاء واحد بكفر وللمشركين سدرة يعكفون عندها وينبتون بها اصلحتهم يقال لها ذات انباب فمررنا بسدرة فقلنا يا رسول الله اجعل لنا ذات انباب كما لهم ذات انباب. அந்த ஹதீஸ் அப்படியே தொடர்ந்து வருது. ابو واقد الليثي என்ற சஹாபி சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் புனேன் என்ற போர்க்களத்தை நோக்கி போனோம். அப்பதான் நாங்கெல்லாம் புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தோம். அப்போ நாங்க கடந்து போகும்போது ஒரு மரம் வந்துச்சு. அது என்ன மரம்னா, முஷ்ரிக்குகளுக்குரிய மரம். காபிர்கள் முஷ்ரிக்குகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த மரத்துல தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விடுவார். எதுக்காக வேண்டிய, அந்த ஆயுதங்களை தொங்க விட்டா, அதை தொங்க விட்டுட்டு போய் போர் செஞ்சா போர்க்களத்துல வெற்றி கிடைக்கும், நம்ம போர்க்களத்துல ஜெயிச்சிடலாம், எதிரிகளை வீழ்த்திடலாம்ன்ற நம்பிக்கையில தொங்க விடுவோம். அந்த மரத்துக்கு பேரு தாத்து அன்பாத். அப்போ அந்த மரத்தை கடந்து போகும்போது இந்த புதுசா இஸ்லா தேத்திட்டான். அவங்க சொல்றான், நல்லா ஒரு துதிரி, இந்த மரம் இருக்குல்ல தாத்து அன்பாத், இப்ப நாங்க போய் தொங்க விட முடியாது, முஸ்லீம் ஆயிட்டோம், இது வந்து முஷ்ரிக்குகளுக்குரியது, எங்களுக்கு நீங்க ஒரு மரம் காட்டுங்க, நாங்க என்ன பண்றோம், அதுல எங்களுடைய ஆயுதங்களை தொங்க விடுறோம். அல்லாஹ், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா, மூசா நபிக்கிட்ட இந்த பனு இஸ்லாமியர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எப்படி எங்களுடைய எதிரிகளுக்கு பல தெய்வங்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரி எங்களுக்கு இன்னொரு தெய்வம்,
அல்லாஹ் இருக்கிற இன்னொரு தெய்வங்களுக்கு வேணும்னா அது மாதிரி நீங்க சொல்றது எதுக்கு ரசூலா எதை சொல்றாங்க என்ன கேட்டாங்க ஒரு மரத்தை நாங்கள் காட்டுங்கள் நாங்கள் அதில் சிரம்பறிகிறோம் சொன்னாங்களா என்ன கேட்டாங்க ஒரு மரத்தை எங்களுக்கு காட்டுங்க நாங்க என்ன பண்றோம் அந்த மரத்துல எங்களுடைய ஆயுதங்களை வாலு கேடை இதை போட்டது என்ன செய்யறாங்க அதுல தொங்க விடுறோம் ஏன் தொங்க விடுறோம் அதுல தொங்க விட்டு போய் சண்டை போட்டா அதை தொங்க விட்டுட்டு போய் நாங்க போர் செஞ்சா போர்க்களத்துல எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்காக நாங்க செய்யறோம் ரசூலுல்லாஹ் அதை எதோடு ஒப்பிடுறாங்க நீங்க சொல்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா மூசா நபி கிட்ட பனு இஸ்ரவேல சொன்னாங்கல ஒரு வார்த்தை என்ன வார்த்தை எப்படி எங்களுடைய எதிரிகளுக்கு பல தெய்வங்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் அப்ப என்ன விளங்குது சிறுக்குனா என்ன கொஞ்சம் புரியுதா சிறுக்குன்னா சிலையை வணங்கினா கல்லை வணங்கினா சிறு அது மட்டும் இல்ல சிறுக்கு ஒரு பொருளை இது நமக்கு நன்மை அளிக்கும் இது தீமையை நீக்கும் அந்த சக்தி இதுக்கு இருக்குது என்று நம்புவது கூட என்ன சிறுக்கு அதைத்தான் இந்த அதிசயம் பார்க்கிறோம் அந்த மரத்தை அவங்க வணங்க சொல்லல கும்புறத்து கேட்கல அந்த மரத்தை பத்தி என்ன சொன்னாங்க எங்களுடைய ஆயுதங்களை தொங்க விட போறோம்னாங்க ரசூலுல்லாஹ் அதை என்ன சொல்றாங்க இவ்வாறு சொல்வது அந்த மரத்தையே நீங்கள் இலாவாக அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அப்ப இது சிறுக்காய் விளங்குதா இல்லையா இப்ப மார்க்கத்துல பாருங்க இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் சிறுக்கு என்பதை இன்னைக்கு இந்த சமுதாயம் விளங்காமையே இருக்கு சிறுக்க பாரதமா கடந்து போயிடும் சில பேர் சிறுக்குனா என்னன்னே தெரியல ஆனா சிறுக்குன்ற விஷயத்துல எவ்வளவுக்குள்ள இது நம்ம நுட்பமா அறியணும் இது மாதிரி ஒரு மனிதன் நம்பிக்கை வந்தா கூட அது கூட என்னவாகும் அல்லாதான் நமக்கு நன்மையை தரான் அல்லாதான் நமக்கு தீமையை தீக்கிறான் இந்த நம்பிக்கையை கொண்டு போய் ஒரு மனிதனுடைய சக்திக்கு மீறி இதுல அவனுக்கு ஆற்றல் இருக்கு இவன் நினைத்ததை செய்ய முடியும் இவனால் நன்மை அளிக்க முடியும் இவனால் தீமை நீக்க முடியும் இவனால் முசீபத்துகளை தடுக்க முடியும் என்று ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ நம்புறோம்னா அது என்னவாகும் விளங்குதா அப்ப இந்த மூன்றாவது விதியின் மூலமா நல்ல விளங்கிக்கலாம் சிறுக்கு என்று சொன்னால் வெறுமென கல்லையும் சிலையும் வணங்குறது மட்டும் சிறுக்கல்ல அது சிறுக்கா இருக்கிற மாதிரி அல்லாவை தவிர்த்து எதை வணங்கினாலும் அது என்னவாகும் விளங்குதா இதையும் நாம விளங்கிக்கணும் அடுத்து பாருங்க அல் காயிது ராபியா நான்காவது விதி என்ன விதி அன்ன முஸ்லிக்கு ஜமானினா அகலது சிறுக்கம் இதழ் அவ்வலீன் அவ்வலீன يشركون في الرخاء ويخلصون في الشدة ومشركو زماننا شركهم دائم في الرخاء والشدة சொல்றாங்க நிச்சயமாக நமது காலத்தில் மா முஹம்மது பின் அப்துல்லாஹ் இப்ராஹிம் அவர்கள் ஒரு 300 வருஷத்துக்கு முன்பு அந்த காலத்து சொல்றாங்க நமது காலத்தில் வாழக்கூடிய முஷ்ரிக்குகள் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா முன்னர் காலத்தில் வாழ்ந்தாங்களே அந்த முஷ்ரிக்குகளை விட இவங்க ரொம்ப கடுமையானவங்களா இருக்கிறாங்க அவங்களை விட இவங்க மோசம் யாரை விட பழைய காலத்து அந்த காலத்து முஷ்ரிக்குகளை விட இவங்க சொல்றாங்க நமது காலத்தில் வாழக்கூடிய முஷ்ரிக்குகள் ரொம்ப மோசமானவர்களாக இருக்கிறார்கள் ஏன் அன்னைக்கு வாழ்ந்த முஷ்ரிக்குகள் மகிழ்ச்சியான தருணங்கள்ல மட்டும்தான் என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார் அன்று வாழ்ந்த முஷ்ரிக்குகள் மகிழ்ச்சியான தருணங்கள்ல மட்டும்தான் என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுக்கு இணை வச்சாங்க இந்த எந்த காலத்து முஷ்ரிக்குங்க ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த முஷ்ரிக்குங்க இன்னைக்கு வாழக்கூடிய முஷ்ரிக்க விட அவங்க எவ்வளவு இவனை விட அவங்க எவ்வளவு தேவையில்லை ஏன் அவர்கள் மகிழ்ச்சியான தருணங்கள்ல மட்டும்தான் என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார் கடினமான தருணங்கள்ல கடினமான நிலைகள்ல சிறுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க அல்லாஹ் மட்டும் ஊக்கமான முறையில் வணங்குவாங்க மகிழ்ச்சியான தருணங்கள்ல அன்னைக்கு வாழ்ந்த முஷ்ரிக்குகள் மகிழ்ச்சியான தருணங்கள் என்ன செய்வாங்க அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்கள் இக்கட்டான நிலைகள்ல ஆபத்தான காலங்கள் என்ன செய்வாங்க அல்லாஹ் மட்டும்தான் ஊக்கமா அல்லாஹ் நீ மட்டும்தானா காப்பாத்தணுன்ற மாதிரி ஊக்கமான முறையில வணங்குவாங்க ஆனா நம்ம காலத்துல வாழக்கூடிய முஷ்ரிக்க பாத்தீங்கன்னா அவங்க மகிழ்ச்சியோ துக்கமோ சங்கடமோ எதுவா இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் என்ன பண்றாங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க இதுக்கான ஆதாரம் பாருங்க உயர்ந்தனாகி அல்லாவின் குற்றில் இதற்கான ஆதாரம் 29வது அத்தியாயத்துல 65வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் இதா ரகிபு
மக்கத்து காஃபிர்கள் குறித்து அல்லாஹ் சொல்றான், கடல்ல பயணம் செய்து போவார். இன்னைக்கு மாதிரி போட்டு ஷிப்பு எல்லாம் கிடையாது. அன்னைக்கு வந்து பாய்மர கப்பல், காத்துல எங்க போனோம் அடிச்சுட்டு போவோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கப்பலிலே பயணம் செய்து போகும்போது அவர்கள் ஏதேனும் ஒரு ஆபத்தை, ஒரு புயல் காற்று, ஒரு பெரிய அபாயத்தை கண்டுட்டாங்கன்னு சொன்னா, அங்கே மார்க்கத்தில் அல்லாவை கலப்பற்ற முறையில் அல்லாவை வணங்குவார்கள். அல்லாஹ் நீதான் எங்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உருக்கமான முறையில் அவர்களை அழைப்பார். அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி கரையில கொண்டு வந்துட்டானா மறுபடியும் என்ன பண்ணுவானுங்க, நினை வைப்பார். யாரு? அன்று வாழ்ந்த முஷ்ரிக்கள். அப்போ அல்லாஹ் சொல்றான், ஆபத்தான நிலைகள்ல தான் அவங்க என்னவா இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். சிறிய கஷ்டங்கள் அல்லது மகிழ்ச்சியான தருணங்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மகிழ்ச்சியான தருணங்கள்ல சின்ன சின்ன கஷ்டத்துல என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. பாரதூரமான விஷயங்கள்ல ஆபத்துகளை யாரை மட்டும் அழைப்பார்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் அழைப்பார்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம காலத்து முஷ்ரிக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, இங்க ஒரு தர்கா இருக்கு அங்க கூப்பிட்டு போகும், இல்ல அங்க ஒரு ஆமில் இருக்க அவர்கிட்ட போய் பாரு, இந்த சிறுக்கான காரியத்தை செய், இந்த அவுளியாக்காண்டி அறுத்து பழகிடு, குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பா அதையும் பண்ணு, வீட்டுல ஏதாவது முசிபத்தா எல்லாம் பண்ணு, கடைசி ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சு, அல்லாவுடைய நாட்டம் இல்ல, அல்லாவுடைய விதி அப்படின்னு கொடுத்துட்டு பண்றதெல்லாம் சிறுக்கு, கடைசியில என்ன அல்லா மேல விதி இது நம்பிக்கை அப்படியே பறைசாட்டுவோம். இது என்ன, இது நம்ம காலத்து முஷ்ரிக் எப்படி இருக்கான்னா, எல்லாத்திலுமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனா இருக்கான். சின்ன கஷ்டமா இருக்கட்டும், பெரிய கஷ்டமா இருக்கட்டும், வீட்டுல ஒரு நன்மையான விஷயமா இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கட்டும், எல்லாம் எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாங்க, இணை வைப்பதுதான் பிரதானம். அல்லாஹ் வணங்குறதா இல்ல, முதல்ல என்ன மகிழ்ச்சியான தருணமா இருக்கட்டும், சங்கடமான நிலைகளா இருக்கட்டும், முதல்ல என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாங்க. ஆனா அன்று வாழ்ந்த முஷ்ரிக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, மகிழ்ச்சியான தருணத்துல மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாங்க. பாரதூரமான கஷ்டங்கள் என்ன பண்ணுவாங்க, அபாயங்கள்ல அல்லாஹ்வை மட்டும் ஊக்கமான முறையில் அழைப்பாங்க. ஆக இன்னைக்கு இன்னைக்கு வாழக்கூடிய முஷ்ரிக்கோட அவன் எவ்வளவு தேவையில்லையா சொல்லுங்க. அவனாவது வந்து கஷ்டத்துலதான் அவன் அவனாவது மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு இணை வச்சான். இவன் எப்படி இருக்கிறான், இன்னைக்கு வாழக்கூடிய முஷ்ரிக்கள் எப்படி இருக்கிறாங்க, சில பேர்லாம் பள்ளிவாசலுக்கே போமாட்டுறாங்க, எதெடுத்தாலும் அவுளியாக்கள் மகான்கள் நல்லடியா இப்படியேதான் காலம் கழியும், பிரச்சனையா நாகூர் தர்காவுக்கு, ரொம்ப பிரச்சனையா அஜ்மீர் தர்காவுக்கு, இப்படிதான் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்போ அதத்தான் சொல்றாங்க, நம் காலத்தில் வாழக்கூடிய முஷ்ரிக்குகள் அன்று வாழ்ந்த முஷ்ரிக்குகளோட ரொம்ப கடும் போக்குல இருக்காங்க, அவங்கள விட இவங்க ரொம்ப மோசமானவர்களாக இருக்கிறாங்க. ஆக இப்படியாக இந்த நான்கு விதிகளை அவங்க தெரியப்படுத்துறாங்க. இந்த நான்கு விதிகளை நம்ம அறிந்து விளங்கிட்டுன்னு சொன்னா சிறுக்க நம்ம என்ன செய்யலாம், இலகுவா விளங்கிக்கலாம். பாருங்க என்னென்ன விதிகளை பார்த்துனா சுருக்கமா, முதலாவது விதி அன்று வாழ்ந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வைத்தான் படைப்பாளனாக இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இரண்டாவது விதி, அவர்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை படைப்பாளனாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு என்ன காரணம் சொன்னாங்க, ரெண்டு காரணம் சொன்னாங்க. ஒண்ணு என்ன, எங்களை அல்லாவிடத்தில் நெருக்கமாக்கி வைப்பாங்க. இன்னொரு காரணம், எங்களுக்கு அல்லாவிடத்துல சிபாரிசு செய்வாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து மூணாவது ஒரு இது விதி பார்த்தோம், என்ன விதி, மூணாவது விதி என்ன பார்த்தோம், மக்கத்து காசுகள் எல்லாம் ஒரே மாதிரி இல்ல, சிலர் மலக்க வணங்குனாங்க, சிலர் கல்ல வணங்குனாங்க, சிலர் சிலைய வணங்குனாங்க, சிலர் சூரியனை வணங்குனாங்க, சிலர் நபிமார்ல வணங்குனாங்க, சிலர் ஜின்களை வணங்குனாங்க, சிலர் நல்லடியார்ல வணங்குனாங்க. இவங்க எல்லாத்தையும் ரசூல எப்படி பார்த்தாங்க, ஒரே பார்வையதான் பார்த்தாங்க, எல்லாரையும் எதிர்த்தாங்க, எல்லாரையும் முஷ்ரிக்ன்ற அளவுலதான் ரசூல பார்த்தாங்க, எதிர்த்தாங்கன்றதை நம்ம விளங்கிட்டோம். அடுத்து நான்காவது விதி, நான்காவது விதி என்ன பார்த்தோம், இப்ப வாழக்கூடிய முஷ்ரிக்குகளை அன்று வாழ்ந்த முஷ்ரிக்குகள் ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்த்தா அவங்கள விட இவங்க ரொம்ப மோசமான, அவங்களாவது இவங்களோட கொஞ்சம் தேவையில்லையே, அவர்கள் மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்களாகவும், பாரதூரமான சங்கடங்களான நேரங்கள்ல அல்லாஹ் மட்டுமே உருக்கமான முறையில வணங்கக்கூடியவர்களாக இருந்தா, அதுக்குதான் அந்த கப்பல் பயணத்தை நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய முஷ்ரிக்குகள் எப்படி இருக்காங்க,
எல்லா தருணங்கள்லையும் எல்லா நிலைகளையும் ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னா கூட தர்காலம் வைக்கிறாங்க. இப்படிதான் இருக்கு நம்ம சமுதாயம். அல்லாதான் காப்பாற்றணும். அப்போ மகிழ்ச்சியான தருணங்கள், சங்கடமான தருணங்கள் எல்லாத்துக்குமே அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆக இந்த நான்கு விதிகளை நாம் அறிந்து அதன் அடிப்படையில பிற மக்களுக்கும் இது பற்றிய எச்சரிக்கிறோம். என்ன ரொம்ப சுருக்கமானது, இலகுவானது, இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தவங்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்டா சொல்லிட்டு வாங்க, அவங்களுக்கே புரியும். மார்க் ரொம்ப எளிமையானது, இலகுவானது, உண்மையான இஹ்லாஸான எண்ணத்தோடு ஒருத்தவன் நேர்வழியை விரும்புறான்னா இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது என்ன செய்யும், அவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படும். அவங்க நேர்வழியை நோக்கி வந்துடுவாங்க. தௌஹீத் கொள்கையில சிர்க்கை விட்டு வெளியே தௌஹீத் கொள்கை பக்கம் அவங்க வந்துடுவாங்க. தம்மத் வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். ஆகவே இப்படியாக இந்த நூல் முடிகிறது. ஆக நம்ம எந்த விஷயத்தை பார்த்தோமோ அதை சரியான முறையில் விளங்கி அதன் வந்து நம்ம மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.